ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஈஸி வெஜிடபிள் புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேன். சீரகம், ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் தான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறமா ரெண்டு க்ரீன் சில்லி, கொஞ்சம் பட்டாணி, கேரட், பீன்ஸ், நீலவாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இதெல்லாத்தையும் கூட கொஞ்சம் பொட்டேட்டோ, அப்புறம் ஒரு கப் அரிசியை 1.5 கப் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதுவும் தேவை. இதெல்லாம் தான் ஈஸி வெஜிடபிள் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள். அப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் ஆயிலும், 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் விட்டுருக்கேன். இது நல்லா ஹீட்டான உடனே தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருந்தோம் இல்லையா, அதை தாளிக்கலாம். இது ஹீட் ஆகட்டும். இப்போது இந்த கீயும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கத்துக்கு தேவையான பொருட்கள் வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்தாப்பில் 2 பச்சை மிளகாய் வச்சுருந்தோம்ல, அதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கணும். அடுத்ததான் நீலவாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு வெங்காயம், அதை போடணும். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஒன்றா போட்டுற வேண்டியதான். பீன்ஸ், கேரட், பீஸ், இதெல்லாம் போட்டுடணும். அடுத்தது உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கோம்ல, தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை போடணும். உருளைக்கிழங்கையும் இப்போ போட்டாச்சு. உருளைக்கிழங்கு தண்ணியில் கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக போட்டு வச்சுருந்தேன். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டோம், அதை 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, 1 கப் அரிசி, 1.5 கப் தண்ணியில் அதை அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த அரிசி, தண்ணி, இந்த காய், வதக்கின வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு போடலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வீடியோ கிளியராக தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய டவாவில் நான் வதக்கி காமித்தேன். நீங்கள் டைரெக்டாகவே குக்கரில் கூட பண்ணலாம். நான் இப்போ இதெல்லாம் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 விசில் விட போகிறேன். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் தானாகவே அடங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ 2 விசில் விடலாம். இப்போது குக்கரில் 2 விசில் வந்துச்சு. இது தானாகவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஈஸியான வெஜிடபிள் புலாவ், ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணக்கூடிய புலாவ். நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.